வணக்கம். இப்போ நம்ம வந்திருக்கிற கோவில் வந்து கரூரில் இருக்கக்கூடிய பசுபதீஸ்வரர் கோவிலுங்க. அதாவது கல்யாண பசுபதீஸ்வரர் கோவில் அப்படின்னு அழைக்கிறாங்க. பாருங்கள், இதுதான் கோவிலுடைய ராஜகோபுரம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம், கோபுர தரிசனம் பாப விமோச்சனம் என்று சொல்வார்கள். இதுதான் ஓம் நமச்சிவாய கோவிலின் ராஜகோபுரத்தின் காட்சியை நீங்கள் பாருங்கள். நல்ல பிரம்மாண்டமான கோவில், சோழர் காலத்திய கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய கோவிலுங்கிறது. எல்லாம் கரூர் வந்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு அவசியம் வந்து இங்கு இருக்கும் இறைவனை, அதாவது பசுபதிநாதனை வணங்கிவிட்டு செல்லுங்கள். சரி, இந்த கோவிலை பற்றிய மற்ற தகவல்கள் என்னென்னு பார்க்கலாம். இது வந்துங்க தேவார பாடல் பெற்ற தலங்களில் இது ஒன்றுங்க. ஆமாம். மேலும் இத்தலம் வந்து காமதேனு வழிபட்ட தலமாகும். இந்த சிவாலயத்தை பற்றி திருஞான சம்பந்தர், சித்தர் கருவூரர், அருணகிரிநாதர் இவங்கள்லாம் பாடியிருக்காங்க. மேலும் இந்த சிவாலயத்தில் சித்தர் கருவூராருக்கு தனி ஆலயம் இருக்கின்றது. இந்த கருவூரார் வச்சு தான் கரூர்னு பேர் வந்திருக்கு. கருவூரார், கருவூர், கரூர் தான் மருவி, கரூர்னு ஆகியிருக்குங்க. பாருங்கள், இந்த கோவிலெலாம் இந்த கதவு மாடத்தை பாருங்கள். நல்ல பிரம்மாண்டமான கதவுகள், மர வேலைப்பாடுகளை கொண்ட கதவுகள்லாம் பாருங்கள். அப்படியே கோவிலுக்குள்ளே போகிறோம் நம்ம. அப்படியே இந்த கோவிலுடைய தலவிருஷம் வந்து வஞ்சி தீர்த்தம் வந்து தடாக தீர்த்தம் இருக்குங்க வந்து. ஆமாம். மேலும் இங்கே உள்ள அம்மனுக்கு பெயர் வந்து ஸ்ரீ அலங்காரவள்ளி, அப்புறம் சவுந்தரநாயகி, ரெண்டு பேர் இருக்காங்க. ஆமாம். பட் மெயினாக சொல்கிறது வந்து அலங்காரவள்ளி உடனுறை பசுபதீஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க. சித்தர் ஸ்ரீ கருவூரர் பௌர்ணமி பூஜையெல்லாம் இங்கே சிறப்பாக நடக்கும். இந்த தலத்தை வந்து அந்த காலத்தில் புகழ்ச்சோழ நாயனார் அரசாண்டதாக கல்வெட்டுகள் இருக்குது. புகழ்ச்சோழர் அவங்களாம் சோழ பரம்பரையில் வந்து அரசர் தான். அதுக்கப்புறம் எரிபத்த நாயனார் வந்து இந்த கோயிலுக்கு தொண்டு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஆமாம். இதுதான் கோபுரத்தின் பின்புற அமைப்பு. இப்போ கோயிலுடைய கொடி மரத்தை பாருங்கள். கொடி மரம் வந்து பார்த்திங்கன்னா கல்லாலேயே ஆன கொடி மரம் தாங்க. தமிழ்நாட்டில் உள்ள சிவஸ்தலங்கள்லேயே கல்லால் ஆன கொடி மரம் இருக்கிறது இங்கே மட்டும்தான். வேறு எந்த கோயிலையும் பார்க்க முடியாது. நீங்கள் கல்லால் ஆகிய கொடிமரம். இதுதாங்க புகழ்ச்சோழர் மண்டபம். புகழ்ச்சோழ நாயனார் தான் கருவறை ஆண்டிருக்கிறார். அவர் கட்டிய மண்டபம் தான் இது, நூறுகால மண்டபம். இந்த குடமுழுக்கு சமயத்தில் வந்து நல்லா கொஞ்சம் நீட்டாக பராமரிப்புலாம் பார்த்து வர்ணங்கள்லாம் அடிக்கப்பட்டு ரொம்ப நீட்டாக இருக்குது. இந்த இரண்டு பக்கத்திலும் தாமரை தடகங்கள் இருக்குது. தாமரை அந்த பக்கம், அள்ளி தடாகம் இருக்கு. இங்கே இருக்கிறது இந்த புகழ்ச்சோழர் மண்டபத்தில் இது அள்ளி தடாகம்.
மேலும் கரூர் மாவட்டத்தை தலைமையிடமாக அமராவதி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள கரூரில் நகரில் மையத்தில் பேருந்து நிலையத்திற்கு அருகாமையில் இந்த கோவில் அமைஞ்சிருக்குங்க. பஸ் ஸ்டாண்டு வந்தீங்கன்னா ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ், இந்த கோயிலை வந்து பார்க்கல நீங்கள். கோயில் கொடிமரத்தை பற்றி ஒரு சிறப்பு, கொடிமரத்தின் ஒரு புறத்தில் தலையை தட்டில் வைத்து கையில் ஏந்தியவாறு அமைந்த புகழ்ச்சிவ நாயனார் சிற்பமும் மறுபுறம் சிவலிங்கமும் சிவலிங்கத்தை நாவால் வட்டி கொடுக்கின்ற பசுவும் இருக்கின்றன. நல்ல காட்சிங்க அது. இங்கே இருக்கின்ற பெருமாள் வந்து கல்யாண பசுபதீஸ்வரர், பசுபதிநாதர், பசுபதீஸ்வரர், ஆணலையப்பர், பசுபதி என்று அழைக்கப்படுகிறார். தமிழ்நாட்டில் உள்ள பழம்பெரும் சிவத்தலங்களில் இந்த கோயில் ஒன்றுங்க. மேலும் கொங்கு நாட்டில் உள்ள 7 சிவத்தலங்களில் இது ஒன்று. கோயிலுக்கு உள்ளே வர்றோம். முதலாவது சுற்றுப்பிரகார மண்டபம். இந்த கோவில் உள்ளே மூலஸ்தானத்தை கேமராவில் வீடியோ எடுப்பதற்கு அனுமதி இல்லை. அதனால் சுற்றுப்புறங்கள் பாருங்க. இன்றைய தேதியில் இது கார்த்திகை மாதம் 3வது சோமவாரம், அதாவது 3வது திங்கட்கிழமை சங்காபிஷேகம் நடக்கும். 108 சங்கில் புனித நீரை ஊற்றி அதை கங்கா நீராக பாவித்து சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க ஒவ்வொரு சோமவாரத்திலும் கார்த்திகை மாதத்தன்று. அங்கே வந்திருக்கும் தினம் கார்த்திகை மாதம் 3வது சோமவாரம். அங்கேயுள்ள யாகசாலையுடைய புகைதான் வந்து புகை மண்டலமாக சுற்றுப்புறம் முழுவதும் பரவி தெரிகிறது. இந்த காட்சியை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த கோவில் வந்துங்க திராவிட கட்டடக்கலை அம்சத்தை கொண்டு இருக்கு. திராவிட கலை என்பது தென்னிந்திய கோவில் கலைபாணியாகும். சுற்றுப்புற மண்டபம் பாருங்க. கோயில் கருவறையை சுற்றி பிரகாரம் அமைக்கப்பட்டிருக்கு. கருவறைக்கு ஒரு சைடில் வந்தோம்னு சொன்னால் இங்கே வந்து நேர்ந்து விட்ட பசுக்கள்னால் வளர்க்குறாங்க. பசுக்கள் வந்து இதை வந்து பசு வளர்க்கும் இடம், பசு மாடம் என்று சொல்கிறார்கள். இந்த கோயில் வந்து சோழர் காலத்தில் கட்டப்பட்டு சேரர், பாண்டியர், கொங்குச்சோழர், மாய்க்கிர காலங்களில் படிப்படியாக வளர்ந்து பெரிய கோயிலாக உருவாகியிருக்க வேண்டும். அதுக்கப்புறம் இஸ்லாமியர் ஆட்சி காலத்தில் இந்த கோவில் கவனிப்பாரற்று சிதவடைந்த நிலையை அடைந்திருக்க வேண்டும். அதுக்கப்புறம் 1905 வருஷம் நாட்டுக்கோட்டை நகராத்தார்கள் இந்த சிதந்திருந்த கோயிலை எடுத்துவிட்டு புதிதாக கும்பாபிஷேகம் பண்ணப்பட்டதாக இங்கே இருக்கின்ற கல்வெட்டு கூறுகின்றது. அம்மன் சன்னதியை சுற்றி வர்றோம். மேலும் இது வந்து காமதேனு வழிபட்ட தலம் அப்படிங்கிறாங்க. காமதேனுங்கிறது யார்? பசு. அதனால தான் இந்த கோவிலில் சிவனை வந்து பசுபதீஸ்வரர் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் ஆணிலையப்பர் அப்படின்னு அழைக்கப்படுறார். இந்த அம்மன் சன்னதி முன்னால் இருக்கின்ற கல்லால் ஆன, அதாவது இது வந்து கிரானைட் ஸ்டோன் மாதிரி இருக்குது, பல உழப்பான, அதாவது
கருப்பு பளிங்கினால் ஆன யானையை பாருங்கள். யானையின் வடிவம் நல்ல நேர்த்தியாக உருவாக்கியிருக்காங்க. மேலும் திருவிசைப்பா பாடிய கரூர் தேவர், அந்த கரூரார் சித்தர் வந்து இங்கே பிறந்ததுனால தான் இந்த ஊர் வந்து கரூர் கரூராக மருவி வழங்கப்படுகிறது. திருஞான சம்பந்தரால் தேவாரத்திலும் அருணகிரிநாதரால் திருப்புகளிலும் இந்த கோவில் பாடப்பெற்றுள்ளது. இந்த கோயிலில் பங்குனி உத்திரம் ஆருத்ரா தரிசனம், அதாவது திருவாதிரை, இதெல்லாம் சிறப்பாக கொண்டாடுறாங்க. இதற்கு முந்தைய குடமுழக்கு விழா இப்போ நடத்துருக்குன்னு கேட்டிங்கன்னா 2020 நவம்பர் 4 அன்று நடந்திருக்கு கோவிலில். இந்த கோயிலில் இருக்கிற நால்வர அரங்கத்தை பாருங்க, இங்கே தான் வந்து இது ஒரு மேடை மாதிரி முக்கியமாக வந்து இந்த கச்சேரிகள் ஓதுவார்கள் பாடுறது இதெல்லாம் இங்கே தான் நடக்கும். நால்வர் அரங்கம், சைவ சமய குருவர்கள் நால்வர் பெயரால் இந்த மண்டபம் அழைக்கப்படுகிறது. அப்பர், சுந்தரர், வாணிக்க வாசகர், தெரிஞ்சன சம்பந்தர் நால்வர் பேராலும் இந்த மண்டபம் அழைக்கப்பட்டு நால்வர் அரங்கம் என்று அழைக்கப்படுகிறது. இப்பொழுது நாம் வந்து போயிட்டுருக்கிறது கருவூரார் சன்னதிங்க. இந்த ஊரில் பிறந்து பசுபதீஸ்வரருக்கு தொண்டு செய்த கருவூரார் சன்னதிக்கு நாம் சென்று கொண்டு இருக்கிறோம். போகிற வழியில் ரொம்ப நீட்டாக பராமரிப்புலாம் நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. இருபுறங்களும் சில நந்தவனங்களை, சில மரங்களை எல்லாம் வளர்த்து நல்ல முறையில் பராமரித்து வருகின்றார்கள். எதிரியை தெரிவது தான் கருவூரார் சன்னதி. இங்கு வாழ்ந்து மறைந்த சித்த கருவூராரின் ஜீவசமாதி இருக்கின்ற இடம் இதாங்க. சித்தர் வந்து இங்கேயே வாழ்ந்து சிவனுக்கு தொண்டு செய்து இந்த இடத்துலேயே அடக்கமாயிட்டார். அதுதான் கருவூரார் சன்னதி. பாருங்க, சித்தர் கருவூரார் சன்னதி. காப்பான கருவூரார் போகநாதர், கருணையுள்ள அகத்தீசர் சட்டைநாதர், மூப்பான கொங்கணரும் பிரம்மசித்தர், முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவர், கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார், கோர்மையுள்ள இடைக்காலர் சண்டிகேசர், பாப்பான வாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புத்தானே. இந்த மகான் ரோம ரிஷி இந்த கவியை எழுதியிருக்கின்றார். இதுதான் கருவூரார் சன்னதி. இங்கே இருந்து நீங்களும் வழங்கி கொள்ளுங்கள். குரு அருளைய திருவருள் வணங்கிவிட்டு சுற்றி வருகிறோம். இங்கே ஒரு சிறிய விநாயகர் கோவில் இருக்கு.
நல்ல அமைதியான சொலம், நல்ல பராமரிப்பு பார்க்கப்பட்டு வழி எங்கும், அதாவது சுற்றுப்புற வழியெல்லாம் ரொம்ப சுத்தமாக வச்சுருக்காங்க. ஒரு சில இடங்களில் கட்டிட வேலை நடந்து கொண்டிருக்கின்றது. இங்கே இருக்கிற மூலவர் வந்து பசுபதீஸ்வரர் சுயம்பு லிங்கம்னு சொல்கிறாங்க. சுயமாக உருவாக்கப்பட்ட ஒருபாடு லிங்கம் அப்படிங்கிறது தான் சுயம்பு லிங்கம். மேலும் மாசி மாதத்தின் 5 நாட்களில் வந்து மூலவரின் மீது சூரிய ஒளிப்படுகிறதுங்க. ஆமாம், நல்ல காட்சி அதெல்லாம். மூலவரின் இடது பக்கத்தில் அலங்கார வள்ளி, சௌந்தரநாயக சன்னதிகள் இருக்கின்றன. மொத்தத்தில் இன்றைய தினம் கார்த்திகை சோமவாரத்தன்று நல்லதொரு சிவ தரிசனம் உங்களுக்கு கிடைத்தது. நீங்களும் கரூர் ஒரு வாய்ப்பு இருந்தால் இந்த கோவிலுக்கு அவசியம் வந்து இங்கே இருக்கும் பசுபதீஸ்வரரை வணங்கிவிட்டு செல்லுமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.